स्टूडेंट्स वेलकम टू मैथ्स विद मातेश नाम இன்னைக்கு 9th मैथ्स இயற்கணிதம் எடுத்துக்காட்டு 3.40 ல இருக்கிற கணக்கு பார்க்க போறோம் கணக்குல வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டு அதை காரணிப்படுத்துக அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க அதாவது x³ அதாவது முப்படி கோவையா இருக்கிறதுனால மூன்று நேரிய கோவைகளின் பெருக்கற்பலனா இத வந்து நாம காரணிப்படுத்தணும் அப்படி காரணிப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நாம ஒரு காரணியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினு சொன்னா அந்த காரணியை வச்சு இந்த பல்லுறுப்புக்கோவையை வகுத்து மீதி ரெண்டு காரணியையும் நாம கண்டுபிடிச்சிரலாம் ஃபர்ஸ்ட் காரணியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு நார்மலா x -1 x +1 x -2 x +2 இந்த மாதிரி இந்த நம்பர்லாம் காரணியா இருக்குதான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாம செக் பண்ணலாம் செக் பண்ணிட்டு இதுல ஏதோ ஒன்னு வந்து கண்டிப்பா நமக்கு காரணியா இருக்கும் இருந்ததுன்னு சொன்னா இந்த இதுல எது வந்து காரணியா நமக்கு கிடைக்குதோ அந்த காரணியை வச்சு பல்லுறுப்புக்கோவையை நாம வகுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து x -1 க்கு x +1 க்கு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்கு அத பண்ணனும்னாலும் பண்ணலாம் அப்படி இல்லனா நாம வந்து காரணி தேற்றம் மெத்தட யூஸ் பண்ணோம்னா இந்த நாலையும் செக் பண்ணிரலாம் இப்போ வந்து x -a என்பது f(x) இன் ஒரு காரணி எனில் நமக்கு இது வந்து காரணி தேற்றம் நான் சொல்றேன் காரணி தேற்றம் வந்து f(x) இன் ஒரு காரணி எனில் f(a) வந்து நமக்கு 0 வா இருக்கும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா x - a க்கு பதிலா நாம x -1 வந்து ஒரு காரணியான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறோம் அப்ப என்ன பண்ணனும் f(1) வந்து கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பல்லுறுப்புக்கோவையை f(x) னு சொல்லி எடுத்துக்கலாம் x³ - 5x² - 2x +24 இப்போ வந்து x -1 ஒரு காரணினா நாம என்ன பண்ணனும் f(1) வந்து ஈக்குவல் டு 0 வா இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணனும் அப்ப f(1) கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கும் போது x க்கு பதிலா 1-ஐ வந்து பிரதியிடணும் f(1) னா என்ன f x க்கு பதிலா 1-ஐ பிரதியிடணும் அப்ப 1³ - 5 * 1² - 2 * 1 +24 சோ இதுக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் 1 -5 -2 +24 என்ன கிடைக்குது நமக்கு -7 25 -7 18 18 வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0 f ஆஃப் a வந்து நமக்கு 0 வா கிடைச்சிருக்குதா கிடைக்கல சோ x -1 வந்து ஒரு காரணி அல்ல அப்படி நமக்கு தெரியும் அதே மாதிரி x +1 ஒரு காரணியான்னு செக் பண்ணனும்னா நாம என்ன பண்ணுவோம் அப்போ f ஆஃப் -1 கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் இத வந்து செக் பண்ணிட்டோம் இது காரணி இல்லன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ x +1 ஒரு காரணியா இருக்கணும்னா நாம என்ன பண்ணுவோம் f(-1) வந்து கண்டுபிடிக்கணும் அது 0 வா இருக்குதான்னு சொல்லி செக் பண்ண போறோம் அப்ப f(-1) கண்டுபிடிக்கும் போது x க்கு பதிலா -1 பிரதியிடுறோம் -5 * -1 ஸ்கொயர் -2 * -1 +24 சோ -1 க்யூப் பண்ணும்போது என்ன கிடைக்கும் -1 -1 ஸ்கொயர் பண்ணும்போது +1 ஆயிரும் -5 னு சொல்லி அப்படியே கிடைக்கும் -- - பிளஸ் ஆயிரும் சோ +2 +24 இப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 26 -6 20 கிடைக்கும் சோ இதுவும் நாட் ஈக்குவல் டு 0 சோ x +1 உம் ஒரு காரணி அல்ல இப்போ x -2 ஒரு காரணியான் செக் பண்ண போறோம் அப்ப என்ன பண்ணுவோம் x -2 ஒரு காரணினா f(2) வந்து 0 வா இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணனும் f(2) வந்து செக் பண்ணும்போது x க்கு பதிலா 2³ -5 * 2² -2 * 2 +24 அப்ப 2 க்யூப் பண்ணும்போது 8 கிடைக்கும் -5 * 4 20 -20 -4 +24 சோ நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குது -24 +24 கேன்சல் ஆயிரும் +8 கிடைக்கும் இதுவும் நாட் ஈக்குவல் டு 0 சோ நமக்கு கிடைச்சிருக்குது சோ இந்த x -2 உம் நமக்கு காரணி அல்ல அப்படினு தெரிஞ்சிருச்சு இப்போ x +2 வந்து காரணியான்னு சொல்லி செக் பண்ணனும் x +2 காரணியா இருக்கணும்னா நாம என்ன பண்ணுவோம் f(-2) கண்டுபிடிப்போம் அப்போ -2 கண்டுபிடிக்கும் போது x க்கு பதிலா -2 the whole cube -5 into -2 the whole square -2 into -2 +24 சோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் -2 க்யூப் பண்ணும்போது -8 -5 into +4 -20 அதுக்கு அப்புறம் -- கேன்சல் ஆயிரும் பிளஸ் ஆயிரும் +4 னு ஆயிடும் +24 சோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது அப்படினு பாத்தீங்கன்னா -28 +28 சோ ஆன்சர் நமக்கு 0 ஆயிடுச்சு சோ x +2 வந்து ஒரு காரணின்னு சொல்லி காரணி தேற்றம் யூஸ் பண்ணி நாம பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நாம எதை யூஸ் பண்ணி பண்றோம் காரணி தேற்றம் யூஸ் பண்ணி
பண்றோம். நாம இந்த காரணி தேற்றத்தை யூஸ் பண்ணி முதல் காரணியை நாம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த காரணிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணிரலாம், அந்த ஒரு காரணியை வச்சு நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பல்லுறுப்பு கோவையை வகுத்தோம் அப்படினு சொன்னா அதனுடைய மற்ற காரணியும் கிடைச்சிரும். அதுவும் நேரிய கோவையா இருக்குதா கோவையா இருக்குதான்னு பார்க்கணும், இல்லனா நாம நேரிய கோவையா மாத்திக்கலாம். இப்போ வந்து நமக்கு கொடுத்திருக்கிற f(x)ங்கற பல்லுறுப்பு கோவையை எடுத்து எழுதிக்கலாம். இந்த பல்லுறுப்பு கோவையை நாம x प्लस टूंगிறது வந்து நமக்கு காரணின்னு சொல்லி நாம கண்டுபிடிச்சாச்சு. இந்த x plus 2 ஆல f(x) வகுக்க போறோம். நாம தொகுமுறை வகுத்தலை யூஸ் பண்ணி பண்ண போறோம். இப்போ தொகுமுறை வகுத்தலை பண்ணும்போது கெழுக்களை மட்டும் வெச்சு தான் நாம பண்ணுவோம். திட்ட வடிவில இருக்குதான்னு செக் பண்ணிட்டு நாம வகுக்க போறோம். திட்ட வடிவில தான் நமக்கு இருக்கு. சோ நாம இப்ப டைரக்டா கெழுக்களை எடுத்து எழுதிக்கலாம். 1 - 5 அதுக்கு அப்புறம் -2 +24. சோ x plus 1 ஆல தான் x plus 1 தான் காரணின்னு நமக்கு தெரியும். சோ x plus 1 x plus 2 சாரி x plus 2 சோ x plus 2 equal to 0 னு போடும்போது x equal to -2 னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இந்த -2-வை வச்சு தான் நம்ம வகுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இங்க 0 போட்டு ஆட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், -2-ஐயும் 1-ஐயும் பெருக்கி இங்க எழுதுவோம், -2 னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் கூட்டும்போது -7 கிடைக்கும். இப்போ -2-ஐயும் -7-ஐயும் பெருக்கி ஆன்சரை இங்க எழுதுவோம். அப்போ -(-)-+ ஆயிரும், 2 × 7 = 14. இப்ப இது ரெண்டையும் கூட்டும் போது +12 கிடைக்கும். +12-ஐயும் -2-ஐயும் பெருக்கும் போது 2 × 2 = 24, மைனஸ் இருக்கிறதுனால -24. இப்போ இது ரெண்டையும் கூட்டும் போது 0 கிடைச்சிரும் நமக்கு. இப்போ நாம வகுத்தல் தேற்றம் எழுதியிருக்கிறோம். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், வகுபடும் கோவை ஈக்குவல் டு வகுக்கும் கோவை இன்டு ஈவு பிளஸ் மீதின்னு சொல்லி தெரியும். நாம வகுத்த அந்த வகுத்தல்ல கிடைச்ச ஈவு 1 - 7 = 12 சொல்லி இருந்தது, அதுல இருந்து நாம ஈவு எடுத்து எழுதிக்கிட்டோம். x²-7x + 12 சொல்லி ஈவு எடுத்து எழுதிக்கிட்டோம். வகுக்கும் கோவை நமக்கு x+2 சொல்லி நமக்கு தெரியும். அதே மாதிரி வகுபடும் கோவையும் தெரியும். சோ இந்த 3-ஐயும் நான் எடுத்து எழுதிட்டு மீதிய 0-ஆ வச்சிருக்கிறேன். இப்ப வந்து இந்த கோவையை நம்ம இந்த 2 டேர்மா காரணிப்படுத்திருக்கிறோம். ஆனா நமக்கு நேரிய கோவைகளா தான் இருக்கணும். சோ இந்த இருபடி கோவையையும் நாம நேரிய கோவையா மாத்தணும்னா நமக்கு எப்படின்னு தெரியும். காதை காரணிப்படுத்துறது 12 பெருக்கும் போது 12 வரணும், கூட்டும் போது -7 வரணும். அப்போ கூட்டும் போது மைனஸ் வரணும், பெருக்கும் போது பிளஸ் வரணும்னா நம்ம நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய 2 நம்பர்லயுமே மைனஸ் இருக்குன்றத நாம தெரிஞ்சுக்கணும். 2 நம்பர்லயும் மைனஸ் இருந்ததுன்னு சொன்னா மைனஸை பெருக்கும் போது பிளஸ் ஆயிரும். அதே மாதிரி ரெண்டுலயுமே மைனஸ் இருந்ததுன்னா கூட்டும் போது மைனஸ் வரும். சோ 6 × 2 = 12. ஆனா 6-ஐ 2-ஐயும் கூட்டும் போது -7 கிடைக்காது. 4 × 3 = 12. 4-ஐயும் 3-ஐயும் பெருக்கும் போது 12 கிடைக்கும். அதுக்கு 2-க்கும் மைனஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மைனஸையும் பெருக்கும் போது பிளஸ் ஆயிரும். -4-ஐயும் -3-ஐயும் கூட்டும் போது -7 ஆயிரும். சோ -7x நாம இப்ப 2-ஆ பிரிக்கிறோம். இதெல்லாம் நாம எதுக்காக பண்றோம், நேரிய கோவைகளா 3 நேரிய கோவைகளா பிரிக்கிறதுக்காக நாம இதையும் காரணிப்படுத்துறோம். அப்போ -4x - 3x + 12 அப்படின்னு சொல்லி 7x பிரிச்சிட்டோம். இப்போ x+2 × இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல இருந்து எதை பொதுவா வெளியில எடுக்கிறோம் அப்படின்னா x பொதுவா வெளியில எடுக்கிறோம். அப்போ x - 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இங்கேயும் x - 4 வர்ற மாதிரி ஒரு நம்பரை பொதுவா எடுக்கணும் அப்படின்னா -3 பொதுவா எடுத்தோம் அப்படின்னா -3 எடுத்துட்டோம்னா இங்க x இருக்கும், 12-3 வகுக்கும் போது -4 சொல்லி கிடைச்சிரும். சோ இப்போ நாம இதுல இருந்து என்ன பண்ண போறோம், ரெண்டுலயுமே இருந்து x - 4 பொதுவா வெளியில எடுக்க போறோம். எடுக்கும்போது இங்க வந்து x மட்டும் இருக்கும், இங்க -3 இருக்கும். சோ இப்போ நாம 3 நேரிய கோவைகளின் பெருக்கற் பலன்ல இருக்கிறதுனால நாம இப்படி மாத்தி எழுதிக்கலாம். x+2 × x - 3 × x - 4 அதாவது இந்த பல்லுறுப்பு கோவைய 3 நேரிய கோவைகளாக நாம காரணிப்படுத்திட்டோம். இயற்கணிதம் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.